아멘. 아멘. 부끄러워. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 13 வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக அன்றைக்கு ஆவியானவர் பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதின காரியங்களில் இருந்து தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்காக அங்கே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்ததை 2:3 நாம் வாசிக்கிறோம். இதை 3 விதமான கோணத்திலே நாம் தியானிக்க முடியும். 1, இந்த ஒவ்வொரு பட்டணத்திற்கான செய்திகளும் அந்த குறிப்பிட்ட சபைகளுக்காக என்று சொல்கிறவர்கள் உண்டு. 95 வருஷத்திலிருந்து 100 வருஷத்திற்குள்ளே அந்த சபைகள் காணப்பட்டதாகவும் அந்த சம கால சபைகளுக்காக பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இந்த வார்த்தை எழுதி கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு அடுத்தாற்போல இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே இது எல்லா காலத்திலும் வாழ்கிற எல்லா சபைகளும் இதை நாம் பயன்படுத்த முடியும் என்பதையும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தது 3வதாக ஒரு தீர்க்க தரிசனமான பார்வையிலே அல்லது கால வரிசையின் அடிப்படையிலாக ஒவ்வொரு சபைகளையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒப்புமைப்படுத்தி அந்த அடிப்படையிலையும் நாம் இந்த 7 சபைகளுக்கான செய்திகளையும் தியானிக்க முடியும். நல்ல கவனிங்க. இப்ப பைபிள்ல வேலை இல்லை, இப்பொழுது என்னை கவனிங்க. சபை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் இருக்கிற இந்த காலத்திற்குள்ளாக, இந்த கிருபையின் காலத்திற்குள்ளாக இந்த 7 சபையினுடைய செய்திகளும் 7 விதமான காலங்களுக்கு பொருந்துகிறதாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது எபேசு சபைக்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை சபை ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 300 வருஷம் வரைக்கும் இருக்கிற சபைகளுக்கு அது பொருந்துகிறதாக இருக்கிறது. அப்படித்தான் அந்த எபேசு பட்டணத்தின் சபைக்கு எழுதப்பட்ட செய்தி தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தாற் போல சிமீர்னா சபைக்கு எழுதப்பட்டிருக்கிற செய்தியானது 100 வருஷத்திலிருந்து 313 வருஷம் வரைக்கும் இருக்கிற திருச்சபைகளுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. 100-313. அடுத்தது பெர்கமு சபைக்கு எழுதப்பட்டிருக்கிற செய்தியானது 314 வருஷத்திலிருந்து 590 வருஷம் வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டத்திய சபைகளுக்காக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது தியத்திரா சபையினுடைய செய்தி 590 1517 வரைக்கும் இருக்கிற காலகட்டங்களின் சபைகளை குறித்து அந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. அடுத்தபடியாக சர்தை பட்டணத்தின் சபைக்காக எழுதப்பட்ட வார்த்தை 1517 வருஷத்திலிருந்து 1700 வருஷம் வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டத்தின் சபைக்காக எழுதப்பட்டிருக்கிறதை போல அங்கே காணப்படுகிறது. அடுத்தது 6வதாக பிலதெல்பியா சபைக்கு எழுதப்பட்ட செய்தியானது 1700 வருஷத்திலிருந்து 1900 வருஷம் வரைக்கும் இருக்கிற அந்த 300 வருஷ கால வழிக்காக எழுதப்பட்டதை போல பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கடைசியாக லவோதிக்கியா சபைக்கு எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையானது 1900 வருஷத்திலிருந்து கர்த்தருடைய வருகை மட்டும் இருக்கிற சபையை குறித்து அங்கே பரிசுத்த ஆவியானவர் திருமணம் வச்சிருக்கிறார். இப்படி காலங்களின் அடிப்படையிலே திருச்சபைகளை அறிந்து கொள்வதற்கு அந்த காலகட்டத்தின் திருச்சபைகள் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த 7 சபைகளுடைய அந்த பார்வையின் அடிப்படையிலேயே நாம் தியானிக்க முடியும். அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது எபேசு சபையை அப்போஸ்தல சபை என்று அழைக்கிறார்கள். சிமிர்னா சபையை இரத்த சாட்சியின் சபை என்று சொல்கிறார்கள். 3வது பெர்கமு சபையை ஒத்து போகிற சபை அல்லது சத்தியத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சபை என்று சொல்கிறார்கள். அடுத்தது 4வது தியத்திர
கலாத்தியா சபையை ரோமன் கத்தோலிக்க சபைக்கு ஒப்புமையாக சொல்லலாம். அடுத்தது ஐந்தாவது சரதை சபையை சீர்திருத்த சபை என்று சொல்லலாம். ஆறாவதாக பிலதெல்பியா சபையை எழுப்புதலின் கால சபைக்கு அடையாளமாக சொல்லலாம். லவோதிக்கியா சபையை நான் ஏற்கனவே சொன்னது போல உலகத்தோடு கலந்துவிட்ட சபைக்கு ஒப்புமையாக சொல்லலாம். இப்படி இதுவரைக்கும் சபையுடைய சரித்திரம் எப்படி காணப்பட்டது என்பதை கூட இந்த ஏழு சபைகளுக்கு எழுதப்பட்ட வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து இந்த 2017 வருஷம் வரைக்கும் சபை எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி இந்த தீர்க்க தரிசனமான ஒரு பார்வையோடு எழுதப்பட்டிருக்கிற இந்த சபையை குறித்த செய்தியிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து உண்டு. இந்த காலத்தை குறித்து வேதம் சொல்லும் போது லவோதிக்கியா சபை உலகத்தோடு கலந்த சபை என்று நாம் பார்க்கிறோம். அப்படி உலகத்தோடு கலந்து போன சபையிலே ஒரு அங்கத்தினராகத்தான் நீங்களும் நாங்களும் இருக்கிறோம். நம்ம இந்த சபையை எப்பதான் இருக்கு, எந்த காலகட்டத்தில் இருக்குது, லவோதிக்கியா சபையின் காலகட்டத்தில். அப்படி இருந்தாலும் நம்மை ஆண்டவர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் எழுப்புதல் கால பிலதெல்பியா சபையை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. உலகம் வாழுகிற காலம் ஒருவேளை உலகத்தோடு கலக்கிற அப்படிப்பட்ட சபையின் காலத்தை போல இருந்தாலும் நாம் வாழ வேண்டிய விதம் எழுப்புதலின் கால சபையை போல. அல்லேலூயா. அந்த பொறுப்பை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த பொறுப்பிலே நாம் கவனமாக இருக்கும் பட்சத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாமும் அவரோடு கூட மனவாட்டியாக எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. சரி, இந்த எழுப்புதலின் கால சபை என்று சொல்கிறோமே, அதை நாம் புரிந்து கொள்வதற்காக சில வேத மனிதர்களுடைய பெயர்களை நான் சொல்கிறேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த 1700 வருஷத்திலிருந்து 1900 வருஷம் வரைக்கும் இருக்கிற கால பகுதிக்குள்ளாகத்தான் உலகத்தினுடைய பல பகுதிகளுக்கும் அநேக அர்ப்பணிக்கப்பட்ட நல்ல மிஷினரிகள் எழுப்பினார்கள், நல்ல சுவிசேஷர்கள் எழுப்பினார்கள், நல்ல பிரசங்கிமார்கள் எழுப்பினார்கள். இங்கே ஒரு ஏழு பேருடைய பெயரை நான் சொல்கிறேன். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் அமெரிக்க தேசத்தினுடைய மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார். அவர் 17வது நூற்றாண்டை சார்ந்தவர். ஜான் வெஸ்லி மெதடிஸ்ட் சபையினுடைய ஸ்தாபகர். அவர் 17வது நூற்றாண்டை சார்ந்தவர். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அவர் நல்ல ஒரு பிரசங்கி. அவர் 17வது நூற்றாண்டை சார்ந்தவர். வில்லியம் கேரி இந்தியாவுக்கும் பர்மா தேசத்திற்குமாக மிஷனரியாக கடந்து வந்தவர். அவரும் அந்த 17வது நூற்றாண்டை சார்ந்தவர். அதோனிராம் ஜெக்சன் சீனாவுக்கு மிஷனரியாக கடந்து போனவர். அந்த பரிசுத்தவானும் அதே நூற்றாண்டை சார்ந்தவர். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக கடந்து போனவர். அவரும் அந்த காலகட்டத்தை சார்ந்தவர். டிஎல் மூடி நல்ல ஒரு சுவிசேஷகர். அவரும் அந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர். எதற்காக இவருடைய பெயர்களை சொல்கிறேன் என்றால், இந்த பிலதெல்பியா சபைக்கு ஒத்த அந்த காலத்திலே 17வது நூற்றாண்டிலிருந்து 19வது நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த காலகட்டத்திலே இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் கடந்து சென்று தங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்துக்கு மத்தியிலையும் தங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற திறந்த வாசலை பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். அல்லேலூயா. அப்படி போல இந்த காலகட்டத்திலே ஒருவேளை லவோதிக்கியா சபையின் காலத்திலே நாம் வாழ்ந்தாலும் நாமும் நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலே நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற திறந்த வாசலை பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கர்த்தர் நமக்கும் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இங்க இருக்கிறவர்கள் ஜோனத்தான் எட்வர்ட்ஸை போல, ஜான் வெஸ்லியை போல, டிஎல் மூடியை போல தேவரால் பிரயோஜனப்படுத்தப்படுகிறவர்களாய் மாறுவதற்கு தேவர் அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாஞ்சையும் அப்படிப்பட்ட துடிப்பும் இருக்கிறவர்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த இத்தனை பின்னணியங்கள் இந்த பிலதெல்பியா சபையுடைய தீர்க்க தரிசனமான பார்வையில் அடங்கி இருக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல் இதை குறித்த ஒரு சரித்திர பின்னணியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை நம்முடைய இந்தியா தேசத்தை குறித்து அல்லது தமிழ்நாட்டை குறித்து சொல்லும் போது நாம் இது ஒரு பாரம்பரிய பின்னணியத்தை உடையவர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த பிலதெல்பியா பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 200 வருஷத்திற்கு முன்பதாகத்தான் இது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு கிரேக்க கலாச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பட்டணம்.
இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள், அங்கே இருக்கிற தேவனுடைய சபை எப்படி எந்த பின்னணியத்தின் அடிப்படையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கிரேக்க பின்னணியத்தை சேர்ந்த ஒரு பாரம்பரியம் இல்லாத 200 ஆண்டு கால அந்த பழக்கம் உள்ள திருச்சபை, அந்த பட்டணம், திருச்சபை எல்லாம் பட்டணம். அப்படிப்பட்ட அந்த பட்டணத்தில் அடிக்கடி அங்கே நிலநடுக்கங்கள் உண்டாகுமா, அங்க அடிக்கடி நிலநடுக்கங்கள் உண்டாகிறதுனால அந்த பிலதெல்பியா பட்டணம் கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு 17வது வருஷத்திலே அது முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. பட்டணத்தை திபேரியஸ் சீசர் என்று சொல்கிற ஒரு மனிதன் திரும்பவுமாக துரிதமாக அதை கட்டி எழுப்பினான். அப்படி திபேரியஸ் சீசர் மூலமாக கட்டி எழுப்பப்பட்ட அந்த பட்டணத்திலே தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற இந்த பிலதெல்பியா திருச்சபை இருந்தது. அல்லேலூயா. அந்த பட்டணத்தினுடைய பெரிய ஒரு வியாபாரம் அல்லது எதற்கு அது முதன்மையானது என்றால், அங்கே ஒயின், கிரேப் ஜூஸ், திராட்சை ரசம் அங்கே பிரதானமானதாக இருந்தது. இதுல இன்னொன்று கவனிக்க வேண்டும், இந்த பிலதெல்பியா பட்டணம் ஒருவேளை 17வது நூற்றாண்டுல ஒரு நிலநடுக்கத்தை சந்தித்து அது அழிக்கப்பட்டிருந்தாலும் கூட, இன்றைய காலகட்டம் வரைக்கும் இப்பொழுதும் அந்த பட்டணம் இருக்கிறது. இன்றைக்கும் அங்கே ஜனங்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கும் அங்கே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அது துருக்கி தேசத்தை சார்ந்த ஒரு பட்டணமாக இருக்கிறது. நான் இப்பொழுது ஒரு பெயரை சொல்கிறேன், அது ஆங்கில வார்த்தை அல்ல, அது ஒரு அரபிய வார்த்தை. நீங்கள் வெப்சைட்ல போய் தேடிக்கொள்ளலாம். ஆங்கிலத்தில் சொல்கிறேன், ALA, ஆலஷேகர், அதாவது ஏஏ சின்ன ஒரு டேஷ், அதுக்கு பிறகு SHEHER, ஷஹர், ALA சின்ன ஒரு ஸ்லாஷ், SHEHER. இந்த வார்த்தையின், இந்த பெயரின் அடிப்படை ஷஹர் என்கிற அந்த பெயரிலே தான் இன்றைக்கு துருக்கி பட்டணத்திலே அந்த பிலதெல்பியா என்கிற பட்டணம் இருக்கிறது. அந்த பிலதெல்பியா என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சகோதர அன்பு அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த துருக்கி பட்டணத்தினுடைய பெயர், அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அது கடவுளின் நகரம் என்று அர்த்தம், சிட்டி ஆஃப் காட். சரி, கவனிங்க, இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இதுல இன்னொன்று கவனிக்க வேண்டியிருக்குது, அந்த பட்டணத்துல இன்னமும் சில ஆதி கால திருச்சபை கட்டிடத்தினுடைய சில சிதிலமடைந்த பகுதிகள் இருக்கிறது. எத்தனை வருட பழக்கம் என்பது எனக்கு தெரியவில்லை, ஆனால் செயின்ட் ஜான்ஸ் சர்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு சபையினுடைய ரெண்டு பெரிய தூண்கள் இருக்கிறது. அதுல ஒவ்வொரு தூணும் நம்முடைய திருச்சபையின் அளவுல இருக்கிறது. இந்த கட்டடத்தின் அளவுக்கு ஒரு தூண் இருக்கிறது. ஒருவேளை நிலநடுக்கம் இருக்கிற பகுதியா இருக்கிறதுனாலே அதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு கட்டடம் கட்டப்பட்டதா என்று தெரியவில்லை, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணியங்களை உடைய ஒரு சபைக்காகத்தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் திருவள்ளம் பற்றி இருக்கிறார் இந்த வார்த்தைகளை. அல்லேலூயா. சரி, ஒரு விதத்தை ஒன்னு பார்த்தோம், தீர்க்க தரிசனத்தின் பார்வையில எப்படி என்று, இன்னொன்று பார்த்தோம் இங்க அந்த சரித்திரத்தின் பின்னணியத்தின் அடிப்படையில். இந்த காரியங்களை சொல்லும் போது இன்னொரு காரியத்தையும், இன்றைய நாட்டு நடப்பில் இருக்கிற ஒரு அரசியலையும் நான் உங்களுக்கு பேசித்தான் ஆக வேண்டும். கடந்த நாட்களிலே நாம் செய்திகளிலே ஒரு 4 நீதிபதிகள் அமர்ந்து ஒரு அவர்கள் பேட்டி அளித்த காரியத்தை நீங்கள் செய்திகளிலே வாசித்திருக்கலாம். பார்த்தீங்களா பார்க்கலையா? பார்த்திருக்கீங்க. அப்படி பார்த்த செய்தியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது இருக்கிறதை போல தொடர்ந்து செயல்பட்டால் ஜனநாயகம் செத்துவிடும் என்று சொன்னார்கள். சொன்னார்களா? அப்ப என்ன செய்யணும், அல்லது அதற்கு அரசாங்கம் என்ன செயல்படலாம் என்று தீர்மானித்ததா? இல்ல, நீங்க அதை குறித்து நல்லா தீர்க்கமாய் படித்து பார்த்தீர்களானால், அந்த 4 பேரும் நம்முடைய தேசத்தின் ஜனநாயகத்தின் மேலே பற்றுள்ளவர்களைப் போல பேசினார்கள், ஆனால் அவர்களை இயக்கினது ஒரு பொய்யான நபர். அதற்கு பின்பதாக ஜனநாயகத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் தான் இருக்கிறதே ஒழிய, அவர்கள் ஜனநாயகத்தை காக்கிறவர்கள் அல்ல.
இது ஜனங்களுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அவங்க ஒரு பரிதாபமா உட்கார்ந்து இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆட்களுக்கு ஐயோ ஜனநாயகத்தின் மேல இவர்களுக்கு இவ்வளவு பற்றுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்ல, அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நம்முடைய தேசத்திலே ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க போகிறது. என்ன செய்ய போறாங்க அவங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க ஏற்கனவே நீதிபதிகளை அமர்த்தக்கூடிய பொறுப்பிற்கு ஒரு முறை பயன்படுத்தப்படுகிறது, கொச்சிலியம் என்று சொல்லி. அந்த முறைமையின்படிதான் நீதிபதிகள் அங்கே அமர்த்தப்பட வேண்டும். ஆனால் இந்த நான்கு பேருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், அந்த முறையை அகற்றிவிட்டு அரசாங்கமே, அதாவது பிரதம மந்திரியே அல்லது ஜனாதிபதியே நேரடியாக அந்த நீதிபதி பதவிக்கு ஒரு ஆளை அமர்த்த வேண்டும் என்று. நல்லா கவனிச்சு பாருங்க, இன்றைக்கு இருக்கிற சூழலிலே பிரதம மந்திரியோ அல்லது ஜனாதிபதியோ நம்முடைய தேசத்தினுடைய தலைமை நீதிபதியை அமர்த்துகிற காரியத்தை செய்வார்களானால் அது எந்த அளவிற்கு ஜனநாயகத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை தேவ ஜனங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்கேயோ நடக்கிறது என்று அல்லது நமக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போய்விடக்கூடாது. பட்ட வர்த்தனமாக ஜனங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய காரியங்களை அரசாங்கம் செய்ய ஆரம்பித்து விட்டது. அதன் காரியங்களை தான் நாம் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கிறோம். இதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதற்காக நாம் திறப்பில் நின்று செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட முறைமையின்படி வந்த அந்த ஜனாதிபதி அந்த நீதிபதிகள் தான் நீதியை நிலைநிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சுதந்திரமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அரசாங்கமே அவர்களை தீர்மானிக்கும் என்றால், அவர்களே அரசாங்கமே அப்பாயின்மெண்ட் பண்ணும் என்றால், அவர்கள் அரசாங்கம் சொல்கிறபடிதான் செய்வார்கள். அரசாங்கம் குற்றவாளி என்றால் அவன் குற்றவாளி, அரசாங்கம் நிரபராதி என்றால் அவன் நிரபராதி மாறிவிடுவான். இந்த ஒரு நிலைமை நம்முடைய நீதி அமைப்புகளுக்கு வந்து விடாதபடிக்கு தேவன் நம்முடைய தேசத்தை பாதுகாப்பாராக. இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் என்ன, இந்த பிலதெல்பியா சபைக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இந்த பிலதெல்பியா தேசத்திலே இப்படி சாதகமற்ற ஒரு சூழ்நிலை இருந்தது என்பதையும் வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொண்டதினாலே தான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படிப்பட்ட காலத்திலே, எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியிலே அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை கொடுத்தார் என்றால், அவர்களுக்கு சாதகம் இல்லாத தேசத்தினுடைய சூழ்நிலை, சாதகமற்ற பலவிதமான காரியங்களுக்கு மத்தியிலே தான் தேவன் அந்த மனிதர்களை நம்பி ஒரு திறந்த வாசலை கொடுத்தார். அதே ஜீவனுள்ள தேவன் தான் இன்றைக்கு இந்த திருச்சபைக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்றால், இதே போன்ற கால சூழ்நிலைகளும் அரசியல் பின்னணியங்களும் இருக்கிற ஒரு காலத்திலே தான் கொஞ்ச பேராய் இருந்தாலும் நம்மை தேடி கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்திருப்பார்களானால் நாமும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அன்றைக்கு அவர்கள் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருந்திருப்பது உண்மை என்றால் நாமும் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அவர்கள் ஞானமுள்ளவர்களாய் இருந்திருப்பார்கள் என்றால் நாமும் ஞானவான்களாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர்களை நடத்தின அல்லது எனக்கு கற்றுக் கொடுத்த அநேக பாரியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த அனுபவத்தோடும் அந்த படிப்பனைகளோடும் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். இப்பொழுது வேதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தல் 3:7 சொல்லுகிறதாவது, இங்கே இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்தும் போது 3 காரியங்களை சொல்கிறார். 1 பரிசுத்தம் உள்ளவர், 2 அங்கே சத்தியம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒருவேளை சரியான மொழியாக்கம் பயன்படுத்த வேண்டுமானால் மெய்யான தேவன் என்று பயன்படுத்த வேண்டும் அல்லது மெய்யான என்று சொல்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது 3வதாக, அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பிலே பரிசுத்தமானவர். அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது பரிசுத்தமானவராய் இருந்தார். அவர் மரிக்கும் போது பரிசுத்தமானவராய் இருந்தார். எடுத்துக் கொள்ளப்படும் போது பரிசுத்தமானவராய் இருந்தார். இன்றைக்கும் அவர் பரிசுத்தமுள்ள ஆசாரியராய் இருக்கிறார். அவர் திரும்ப வரப்போகிறார், பரிசுத்தமுள்ளவராகவே திரும்ப வருவார். அல்லேலூயா. அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த திருச்சபையினிடத்து தன்னை அறிமுகப்படுத்தும் போது பரிசுத்தமுள்ளவர் என்ற அடைமொழியோடு கூட அழைக்கப்படுகிறார். 7 திருச்சபைகளுக்கும் 7 விதமான
காரியங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்லி இருக்கிறாரு. இந்த பிலதெல்பியா சபை பரிசுத்த உள்ளவரை ஆராதிக்கிற கூட்டம். அப்படியானால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்த உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும். அப்போ இங்க பரிசுத்தத்திற்கு காம்பரமைஸ் என்பது கிடையவே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபையின் ஐக்கியத்திலே வந்த பின்பும் நீ அசுத்தமானதை தொட்டு அசுத்தமானதோடு இருப்பாயானால் நீ திருச்சபைக்கு புறமாக்கப்படுவாய். ஒருபோதும் அசுத்தத்தோடு நீ திருச்சபைக்கு பங்காளியாய் மாற முடியாது. பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அடுத்ததாக அங்கே ஆண்டவர் தன்னை குறித்து அடைமொழி சொல்லும் போது மெய்யானவர் என்று சொல்கிறார். சத்தியமுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் மெய்யான என்கிற வார்த்தை தான் அதற்கு சரியாக இருக்க முடியும். ஏனென்றால் அங்கே யோவான் 1:9 ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும் போது மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ட்ரூ லைட். இங்கே சொல்லப்பட்டிருக்கும் போதும் இங்கே கர்த்தர் தன்னை குறித்து சொல்லும் போது ஹி இஸ் த ட்ரூத், அதாவது ட்ரூத் அல்ல ட்ரூ, மெய்யான. அவர் ஒளியாயிருக்கும் போது மெய்யான ஒளியாயிருக்கிறார், சத்தியமாயிருக்கும் போது மெய்யான சத்தியமாயிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தன்னை இங்கே ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார், மெய்யான தெய்வம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பல தெய்வங்கள் இருக்கிறது, தெய்வம் என்று சொல்லிக் கொள்கிறவைகள் இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த திரியக தெய்வம், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் மெய்யான தெய்வம். அல்லேலூயா. மூன்றாவதாக தன்னை அவர் சொல்லும் போது தாவீதின் திறவுகோலையுடையவர் என்று சொல்லுகிறார். இந்த தாவீதின் திறவுகோலையுடைய அந்த வார்த்தையின் அடிப்படையிலே தான் நாம் இந்த பகுதிக்கு கடந்து வந்தோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 22:22 அன்றைக்கு எலியாக்கீம் என்கிற ஒரு தேவனுடைய மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் அடிப்படையிலே, அவன் பலனற்றவனாய் இருந்த போதிலும், அவன் ஒரு எளிய ஊழியக்காரனாய் இருந்த போதிலும், அவன் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தினதினாலே இங்கே இந்த திருச்சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் போது ஆண்டவர் தாவீதின் திறவுகோலையுடைய தேவனாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு எலியாவிக்கு சொல்ல, எலியாக்கீமுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தையின் அடிப்படையிலே தன்னுடைய நாமத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், தாவீதின் திறவுகோலையுடையவர் என்று சொல்லி. நல்லா கவனிங்க, இந்த தாவீதின் திறவுகோலை என்பது வித்தியாசமானது. ஏனென்றால் இதே வெளிப்படுத்தல் 1:18 ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கும் போது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடைய தேவன் தான். ஆனால் இங்கே தன்னை வெளிப்படுத்தும் போது தாவீதின் திறவுகோலை உடைய தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். அதற்கு காரணம் என்ன? அங்கே லூக்கா 1:32-33 இவரை குறித்து இவருடைய பிறப்பின் நாட்களிலேயே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நிறைவேறும்படியான தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார போகிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சரி, அதை குறித்தெல்லாம் நான் விவரமாய் பேச போகவில்லை. இப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிற தெய்வம் அடுத்தார் போல ரெண்டு காரியங்களை சொல்கிறார். ஒன்று, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். திறவுகோலையுடைய தேவன் ஏன் தேவ ஜனங்களுக்கு முன்பதாக, தேவ சபைக்கு முன்பதாக எப்பொழுதும் திறந்த வாசலை வைத்தால் என்ன? வச்சிருக்கலாம் முடியாதா? திறவுகோல் அவருடைய கையில் இருக்குது. இப்ப நம்ம கையில அதிகாரம் கிடைச்சா நம்ம சொல்லுவோம்ல சில நேரத்தில், நான் மட்டும் அந்த போஸ்டிங்ல இருந்தா, அந்த பதவியில இருந்தா நான் இப்படி செஞ்சிருப்பேன். இப்போ தாவீதின் திறவுகோலையுடைய தேவன் தன்னுடைய கரங்களில் இருக்கிற திறவுகோலை வைத்து எப்பொழுதுமே ஒரு திறந்த வாசலை சபைக்கு வைத்திருக்கலாமே, வைத்திருக்கலாமா? முடியாதா? முடியும். ஒரு முறை நான் ஒரு ஊழியக்காரனிடத்திலே ஜெபிக்கும்படியாக போன் செய்து பேசிக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு தீர்க்கதரிசி, ரெண்டு பேர் திருமணமாகாமல் அவங்க அந்த ஊழிய கத்துடைய ஊழியத்தை செய்துகிறார்கள். நல்ல அறியப்பட்ட ஒரு கத்துடைய ஊழியக்காரி. மூத்த சகோதரி அவங்க கொஞ்சம் ஊழியத்தில் இருந்ததுனால இளைய சகோதரிகிட்ட நான் பேசினேன். அப்போ அவங்க ஜெபிக்கும் போது எனக்காக என்ன ஜெபித்தார்கள் என்றால், ஒருவரும் பூட்ட, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்று சொல்லி ஜெபித்தார்கள். ஒருவேளை எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஊழியத்தில் ஆண்டவர் எதையாவது செய்து விட மாட்டாரா என்கிற எதிர்பார்ப்போடு கூட நான் ஜெபிக்க ஆரம்பித்த, ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். அவங்களும் ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிச்சாங்க? ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். முதல் ஆரம்பமே இப்படிதான் இருந்துச்சு. நான் நினைச்சேன் அவ்வளவுதான், நம்ம ஏற்கனவே பூட்டி இருக்குன்னு சொல்லி தான் அங்க வந்திருக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க? ஒருவரும். ஆனா அந்த நாளிலே
அந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பது எனக்கு தெரியவில்லை. உண்மையை சொல்கிறேன், 2009 அல்லது 2010 இருக்கலாம், அந்த நாட்களிலே அந்த வார்த்தையை எதற்காக சொல்லி ஜெபித்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் அப்படி சொன்னாலும் நான் எப்படிதான் என்ன பண்ணிட்டு தான் இருந்தேன், திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். சில நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க சேட்டை பண்ணும்போது நம்ம கதவை கூட்டிட்டு உட்கார்ந்துருந்தா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற ஸ்டூல் எடுத்து போடுவான், மேலே ஏறி நின்று தள்ளுவான், மிதிப்பான், உடைப்பான், எப்படியாவது அதை திறக்கிறதுக்கு என்ன செய்வான், முயற்சி எடுப்பான். ஒருவேளை நம்ம பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும், கொஞ்சம் மேலே இருக்கிற தாழ்பால் போட்டிருக்கும்னு வச்சுக்குமே. ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, அதுவரைக்கும் பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருப்பான், எப்படியாவது கதவை திறந்துடும். அந்த மாதிரிதான் சில நேரத்தில் ஆண்டவர் கூட்டி வச்சிருக்கிற கதவுல நம்மளும் போய் தட்டிக்கிட்டு இருப்போம். நான் ரொம்ப தட்டி இருக்கேன், நீங்க எப்படின்னு தெரியல. எதற்காக கதவு பூட்டப்படுகிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பின்னாட்களில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அல்ல கவனிங்க, திறந்த வாசல் எதற்காக ஆண்டவர் திறக்கிறார் என்றால், நான் செயல்படுவதற்கு. எதற்காக நான் செயல்படுவதற்கு, எதற்காக ஆண்டவர் பூட்டி வைக்கிறார் என்றால், நான் காத்திருப்பதற்கு. எதற்காக பூட்டி வச்சிருக்கிறாரு, காத்திருப்பதற்கு. வெயிட் அண்ட் வொர்க், அதாவது ஆண்டவர் எனக்கு உண்பதாக எல்லா காலத்திலும் எல்லா காரியங்களையும் சாதகமாக வைக்கிறதில்லை. சில நேரங்களில் சாதகமான காரியங்களை நான் செயல்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, அப்பொழுது நான் செயல்படுத்தலாம். சில நேரங்களில் ஆண்டவர் சொல்வாரு, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லும் போது ஆண்டவர் பூட்டி வச்சிருவாரு. பொறுமையாயிரு அல்லது காத்திரு என்று சொல்லும் போதுதான் நம்ம வேகமா தட்டிட்டு இருப்போம், வேகமா அதை திறக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அடைத்து வைத்திருப்பார் என்றால், அது அடைக்கப்பட்டிருக்கிறதுடைய நோக்கம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதற்காக. அந்த நேரத்தில் நீங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அது என்ன செய்யவே முடியாது, திறக்கவே முடியாது. நீங்க நினைப்பீங்க, என்னையா இது ஆண்டவர் என்ன பார்க்கறதே இல்லையா, என்ன கண்டுக்கிறதே இல்லையா. அந்த காத்திரு என்று சொல்லுகிற தருணத்தில் ஆண்டவர் சில பாடங்களை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். காத்திரு என்கிற தலைப்புல கூட நான் பேசியிருக்கிறேன், பழைய செய்தி இருந்துச்சுன்னா நீங்க அதை போய் வீட்டில் போய் கேட்டு பாருங்க. காத்திருப்பது என்பது ஒரு தெய்வீக அனுபவம், அது நம்மை புடமிடுகிறது, தேவடைய காரியங்களுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. சரி, அப்போ ஆண்டவர் எதற்காக திறவுகோல் அவருடைய கரங்களில் தான் இருக்குது, ஆனா எதுக்காக சில நேரத்தில் திறந்து விடுறாருன்னா, நான் செயல்படுவதற்காக. சில நேரத்தில் ஏன் பூட்டி வைக்கிறாருன்னா, எனக்கு என்ன செய்வதற்காக, நான் காத்திருப்பதற்காக. நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வசனம் ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகளை போல. அப்ப காத்திருப்பது என்பது தோல்வி அல்ல. நல்ல கவனிங்க, ஆண்டவர் பூட்டி வச்சிருக்கிறாரு, அதனால எனக்கு தோல்வியா போயிடுச்சு அப்படி இல்ல. கர்த்தரிட சமூகத்தில் நான் காத்திருக்கிறது எனக்கு நல்லது, அதனால நான் என்ன செய்வேன், புது பலனோடு திரும்பவும் ஆண்டவர் திறந்து விடும் போது நான் போற அவருக்காக நான் செயல்பட முடியும். நல்ல கவனிங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை தான் ஆண்டவர் அந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்றார். அப்ப பிலதெல்பியா சபைக்கு பரிசுத்தம் உள்ளவராக, மெய்யானவராக, தாவீதின் திறவுகோலை உடையவராக தன்னை அறிமுகப்படுத்துகிற தெய்வம், உனக்கு சாதகமான காரியங்கள் வரும்போது நான் திறந்து விடுவேன், நீ செயல்படலாம், மற்ற நேரத்தில் நீ எப்படி இருக்கணும், காத்திருக்கணும். அப்ப திறந்த வாசல் ஒண்ணு எப்பவுமே திறந்து கிடக்கும்னு நினைச்சிடக்கூடாது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, திறந்த வாசல்னா எப்பவுமே திறந்து கிடக்கும் நினைச்சிடக்கூடாது. சில நேரத்தில் போட்டியும் இருக்கும். ஏன்னா இது நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு பிரச்சனை, அதுதான். ஆண்டவர் எல்லாம் எல்லாம் சாதகமா இருக்கும், ஒன்னு என்ன செய்யக்கூடாது, தடைய இருக்கூடாது. சரி, இதுல ஊழியத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனிக்கணும் பாருங்க. ஏன் கவனிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் வைத்திருக்கிற வாசல் வழியாய்த்தான் நாம் உயர்வை பெற்றுக் கொள்ள முடியுமே ஒழிய, ஆண்டவர் வைத்திருக்கிற வாசல் வழியாய்த்தான் நாம் பயன்படுத்த முடியுமே ஒழிய, மாற்று வழியை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்தப்பட முடியாது. இன்றைக்கு பக்க வழியாய் ஊழியத்துக்குள்ளே நுழைவதற்கு அநேகர் ஆயத்தம். ஏன்னா அவர் பூட்டி வச்சிருக்கிறாரு, நம்மளால் காத்திருக்க முடியல, ஏதோ ஒரு வழியை குறுக்கு வழியை பயன்படுத்தி சீக்கிரமா பிரபலமாகிறதுக்கு வந்துடுறாங்க. ஆனா வேதம் அவர்களை சொல்லும் போது பக்க வழியாய் வந்திருக்கிறார்கள். எப்படி வந்திருக்கிறாங்க, இங்க கதை வச்சிருக்கிற நம்ம எனக்கு பிரயோஜனமா இருக்கு. நேர் வழியா வராம, ஆண்டவர் திறந்த வாசல தரும்போது அதுல வராம எப்படி வந்துடுறாங்க,
பக்கவெளியாந்தனா யாரையாவது காத்தா பிடிச்சி யாரையாவது பிடிச்சி மேல வந்துடுறது. இது எல்லா காலகட்டத்திலையும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலேயே அவர்கள் சீஷருக்கு என்ன பிரச்சனை என்னன்னா, தங்களுக்குள்ள யார் பெரியவன், அவர் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல, இருந்து அவர் இல்லைன்னா நான் தான் அப்படிங்கிறதுக்கு 12 பேருக்குள்ளயுமே ஒரு போட்டி இருந்துச்சு. இன்னைக்கு திருச்சபைக்குள்ளேயும் போட்டிக்கு ஒரு பிரச்சனை ஒரு குறைவும் இல்லை. ஆள் இருக்கும் போதே அடுத்தது நான் தலைவன் தான் அப்படின்னு சொல்லி அங்கே ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யறாங்க, அநேக காரியங்களை நடப்பிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தாவிட்டால், கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு திறந்த வாசலை தராவிட்டால், நாம் போகிற பாதை அது குறுக்கு வழியா இருக்கும், அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. குறுக்கு வழியில ப்ரமோஷனுக்கு முயற்சி செய்யாதீர்கள், குறுக்கு வழியில மேலே வருவதற்கு முயற்சி செய்யாதீர்கள், அது ஒருபோதும் நிலைத்திருப்பதில்லை. கவனிக்கிறீங்களா, ஆண்டவர் உனக்கு தருகிற வாய்ப்புகளை பயன்படுத்தி, சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி, அந்த அடிப்படையில தான் நம்ம மேல வரணுமே ஒழிய, அதுதான் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை ஒழிய. குறுக்கு வழியில மேல வந்துட்டு கர்த்தரனை உயர்த்தினார் சொன்னாருன்னா முதல் அடி அவர் அங்கிருந்தா விடும். ஏன்னா நம்முடைய கிரியைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்படி அந்த வேலை செய்வதற்கும் காத்திருப்பதற்குமான திறவுகளை உடைய தேவன் இந்த திருச்சபையிடத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், முதலாவது உன் கிரியைகளை நான் என்ன செய்யறேன், அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, நீங்க என்ன பாடுறீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன என்பது ஒருவேளை நீங்கள் போகிற திருச்சபையின் ஊழியனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்கு தெரியும், நம்ம என்ன மனநிலைமையோட சபைக்கு போறோம், என்ன மனநிலைமையோட கர்த்தரை துதிக்கிறோம், என்ன மனநிலைமையோட கர்த்தருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறோம், இந்த வார்த்தையை ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோமா, இல்ல கர்த்தர் என்னோடுதான் பேசுகிறார் என்கிற விதத்தில் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை எல்லாம் யார் அறிந்திருக்கிறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார். 7 திருச்சபைக்கு சொல்லும் போதும் ஒரே வார்த்தை பொதுவா வைக்கப்பட்டிருக்கிறது, உன் கிரியைகளை நான் நினைச்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அப்போ அந்த 7 சபைக்கும் சொல்லியிருப்பானா, இந்த சபைக்கும் சொல்லியிருக்கிறார், உங்கள் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய பார்வையிலே தான் என்னுடைய கிரியைகள் இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. ஊழியனுக்கு முன்பதாக அல்ல, சக விசுவாசிக்கு முன்பதாக அல்ல, அதை ஏமாத்திடலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பதாக என்னுடைய கிரியைகள் சரியா இருக்க, நீதியா இருக்க தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. நீங்கள் மறுதலிக்கவில்லை, கொஞ்சம் பலனுக்கு மத்தியிலையும் என்னுடைய நாமத்தை நீங்கள் என்ன செய்தீர்கள், அறிக்கை செய்தீர்கள். முதலாவது அந்த ஜனங்கள் அந்த பிலதெல்பியா சபையார் என்ன செய்தார்கள், கொஞ்ச பலன் இருந்தாலும் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்தார்கள், மறுதலிக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, என் வசனத்தை என்ன செஞ்சாங்க, கை கொண்டீங்க. என்ன வசனம், அதுக்கு விளக்கம் கீழே இருக்குது 10 வசனத்தில் வாசிக்கும் போது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடினால். நல்ல கவனிங்க, இப்போ அந்த கிரியைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் அந்த சபையுடைய காரியங்களை சொல்றார். நான் காலையில கூட கேட்டேன், கிரியைகளை நம்மள சபையை குறித்து கேட்டா, ஃபீட்பேக் கேட்டா என்னெல்லாம் சொல்வீங்கன்னா, நம்மகிட்ட நிறைய பட்டியல் இருக்கும், நம்ம சபை இப்படி இருக்கும், நாங்க எப்படி பாடுவோம், நாங்க இப்படி ஆராதிப்போம், நாங்க இப்படி ஜெபம் பண்ணுவோம், நாங்க இப்படி செயல்படுவோம், எங்களுடைய காணிக்கைகள் இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம பட்டியல் போட முடியும். முடியும் தானே, முடியவே முடியாதா? என் பொறுமையை குறித்த வசனத்தை நீங்கள் காத்து கொண்டபடினால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுக்கு பலன் இருக்கிறது, அந்த இருக்கிற பலனுக்கு மத்தியிலையும் ஆண்டோடைய நாமத்தை அவங்க என்ன செய்யல, மறுதளிக்கல. ஒருவேளை புரட்சாதி மார்க்கத்திலிருந்து நீங்க ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள், ஆனால் கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறதுல ஒருபோதும் நீங்கள் முதலாவது ஆண்டவர் என்ன செய்யாதீங்க, மறுதளிக்காதீங்க. சபைக்கு வரும்போது ஒரு தோற்றம்,
நீங்கள் உறவினர்களுடைய வீடுகளுக்கு போகும்போது ஒரு தோற்றம் இருந்து உடைய தோற்றத்தை ரெண்டு விதமாக வைத்துக் கொள்ளாதீர்கள். எதற்காய் சொல்கிறேன் என்றால், சகோதரிகளுக்கு இது ஒரு பெரிய சவால். வேலை செய்கிற இடத்துக்கு போகும்போது ஒரு ஒற்றை ஸ்டிக்கர் எடுத்து நெத்தியில வச்சுட்டு போனாதான் அவங்க நம்மளை பழைய ஆளுநே நினைச்சுக்குவாங்க அப்படின்னு நம்புறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்காக ரத்தம் சிந்தின அந்த தெய்வத்தை நீ வேலை செய்கிற இடத்துல இந்த ஒரு பொட்டை எடுத்துட்டு கூட உன்னால அறிக்கை பண்ண முடியலன்னா, நீ கர்த்தரை ஆராதிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், நீ கர்த்தரை தொழுது கொள்கிறதுனால என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை. வெளிப்படையாக நாம் என்ன செய்வோம், சொல்லுவோமே, சொல்லாம சொல்லக்கூடாதா? சிலருக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, என்ன சொல்ற, பொட்டு எடுக்கிறதுக்கே உனக்கு தைரியம் இல்லைன்னா நீ எதுக்கு கர்த்தரை பின்பற்றணும்? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை என்ன செய்யல, மறுதளிக்கல, அறிக்கை பண்ணினா. இன்னும் சிலருக்கு, நாங்களாம் அப்படி இல்லை, நாங்களாம் சிலுவை போட்டிருக்கோம், போட்டிருக்கிறது சிலுவை, பண்றதெல்லாம் பாவம், அது ஆண்டோட நாமத்தை மறுதளிக்கிறதா, தூசிக்கிறது தானே, அது ஆண்டோட நாமத்துக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய காரியமா நம்ம செய்யறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை குறித்து நிறைய பேசலாம், ஆனால் இப்போ அதை குறித்து நான் பேசலை. ஆண்டுடைய நாமத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, கொஞ்ச பலனுக்கு மத்தியிலையும் மறுதளிக்காமல் அறிக்கை செய்தார்கள். அல்லேலூயா. இங்க இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை தேவனை அறியாத மனுஷன் பட்சமாய் சொல்லியிருக்கிறீங்க? என்னைக்காவது உங்களால் சொல்ல முடிஞ்சிருக்குதா, நான் இந்த கர்த்தருடைய சபைக்கு போகிறேன், இந்த கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், அவர் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை எனக்கு செய்திருக்கிறார் என்று கிறிஸ்துவை உங்களால் பகிரங்கமாக மற்றவர்களுக்கு உண்பதாக சொல்வதற்கு முடிந்திருக்கிறதா? நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம், ஆனா நம்ம ஜெபம் பண்ணணும், முழங்கால் போட்டோம்னா ஆண்டவர் இறங்கி வந்துடும். நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. ஐயா, நீ பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உன்னை ஆபத்தில்லாமல் சேதம் இல்லாமல் பாதுகாத்து நடத்தி வருகிறாரே, அந்த நல்ல தெய்வத்தை ஒரு ஆழ்த்த கூட சொல்லாம கிறிஸ்தவங்கிற பெயர்ல வாழுறது வீண். ஆனா அந்த திருச்சபை பொறுத்த வரைக்கும் ஆண்டோருடைய நாமத்தை அவங்க என்ன செய்யல, மறுதளிக்கல. மறுதளிக்கலன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க பேதுருடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கலாம். பேதுருடைய சம்பவத்துல இருந்து இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாள்ல பேதுருவை பார்த்துக்கிட்டான், இவனும் கலிலேயன் தான், இவனும் அவனோடு இருந்தான் அப்படின்னு அவன் என்ன சொன்னான், ஆமா அவங்கள பார்த்து யாராவது ரெகுலர் சபைக்கு, ஏ நாங்க அங்கெல்லாம் போறது இல்லை, சும்மா அப்படியே புல்லு கொடுக்க போனேன். நீங்க சபைக்கு போறீங்க இல்லைங்க, நாங்க எப்பவாவது போறோம், ஏன் அங்க போறதுன்னா என்ன ஆயிருமா, இவங்களை குறிச்சு தப்பா நினைச்சுவாங்களே, இவங்கள அந்தஸ்து கீழே போயிருவாங்க. இருக்கிறீங்களாங்க, கர்த்தரை ஆராதிப்பதற்கு போகிறத வெளியே சொல்றதுக்கு வெக்கம். நாங்க சிஎஸ்ஐ, அதனால பெந்தைகோஸ்தே சபைக்கு போறேன்னு சொல்றதுக்கு வெக்கம். ஐயா, நீ சிஎஸ்ஐயா இருந்தாலும் சரி, பெந்தைகோஸ்தேயா இருந்தாலும் சரி, அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் உனக்கு ஐயோ. எதுக்காக கர்த்தர் ஆராதிக்கிறோம், எனக்காக பிஷப்ப ரத்தம் சிந்தினாரு, எனக்காக சபையில இருக்கிற ஊழியனா ரத்தம் சிந்தினான். பவுல் தெளிவா கேட்கிறார் குறைந்து பட்டணத்தின் சபையில, பவுலா கேவாவா, யார் உங்களுக்காக மறித்தது, கிறிஸ்து அல்லவா, அவர் பிரிந்து இருக்கிறாரா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம வெளிப்படையா சொல்றதுல நமக்கு தயக்கமே இருக்கக்கூடாது. சிலருக்கு வாகனம் வாங்கிட்டு அதுல ஒரு சிலுவை போடுறதுக்கோ அல்லது ஒரு ஆண்டுடைய பேரை போடுறதுக்கோ பயம், எங்கேயாவது நிறுத்தின அடிச்சுட்டாங்க, அடிச்சுட்டா வாங்கிக்கோங்க, அடிச்சுதான் வாங்கிக்கோங்க, இது எல்லாம் தேவைக்கும். ஆனா ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு பைக் வேணும், என்ன நல்ல ஒரு கார் வேணும், ஆனா அவர் பேரை நான் போட மாட்டேன், என் பேரை நான் ஆதார் கார்டு அட்டையோட போட்டு வச்சிருவேன். நல்ல கவனிங்க, பிராக்டிக்கலா யோசிக்கணும், கர்த்தரை நம்ம ஆண்டு மற்றவங்களுக்கு சொல்றது இல்லை, நமக்கு எவ்வளவு தயக்கம், எல்லாம் வெளி வேஷம். ஆனா அந்த ஜனங்கள் தங்கள் பட்டணம் ஒரு அழிக்கப்பட்டு திரும்பவும் கட்டப்பட்ட ஒரு பட்டணமா இருந்த போதிலும், அந்த பட்டணத்துல வாசிகள் கொஞ்ச பேரா இருந்த போதிலும்
அவருடைய பொருளாதார கண்டிஷன் ரொம்ப குறைவா இருந்த போதிலும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை ஒரு நாளும் மறுதலிக்கவே இல்லை. நம்மளை குறிச்சு ஆண்டவர் அப்படி சாட்சியிட முடியுமா? யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ என் நாமத்தை இதுவரைக்கும் மறுதலிக்கல அப்படின்னு சொல்லி நம்மளை குறிச்சு சாட்சி சொல்ல முடியுமா? கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அப்படி இல்லைன்னா மனம் திரும்புங்க. ரெண்டாவது, அந்த வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்திலும் இதை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால். எந்த வசனத்தை அவங்க கை கொண்டாங்க? வசனத்தை கை கொண்டதுன்னா என்ன? இப்ப நாமும் மனம் திரும்பணும்னு சொல்லி இருக்குது, நாம கை கொண்டிருக்கிறோம். கை கொண்டிருக்கோமா இல்லையா? ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி இருக்குது, நாம கை கொண்டிருக்கிறோம். கை கொண்டிருக்கிறோமா இல்லையா? பரிசுத்தாவின் வரத்தை பெறணும்னு சொல்லி இருக்குது, பெற்றுக்கிறோம். கை கொண்டிருக்கிறோமா இல்லையா? சபைக்கு வரணும்னு சொல்லி இருக்குது, வர்றோம். காணிக்கைகளை கொடுக்கிறோம். இதெல்லாம் வார்த்தையை கை கொள்வது தானே? வார்த்தையை கை கொள்றதுதான் இல்லையா? கை கொள்றதுதான். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்பது எந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறது? அதை நாம் புரிந்து கொள்வதற்கு சில பகுதிக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:15. லூக்கா 8:15. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுத பிறகு. லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த ஓமையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நான்கு விதமான நிலத்திலே விதைக்கப்படுகிற விதை, அந்த விதைக்கு அது வளரக்கூடாதபடிக்கு அநேக தடைகள் வருகிறது. என்ன தடைகள் வருது? பிசாசு வந்து எடுத்து போடுகிறான். அடுத்தது சோதனைகள் வருகிறது. அடுத்தது அந்த உலகத்திற்குரிய கவலைகள் வருகிறது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வருகிறது. சிற்றின்பங்கள் வருகிறது. இவைகள் எல்லாம் வசனம் வளரக்கூடாதபடிக்கு நெருக்குகிறது. இப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியிலேயும் ஒரு கூட்டம் என்ன செய்கிறதாம்? தங்கள் இருதயத்திலே காத்து பொறுமையோடு எப்படி இருக்குதான். அப்போ இந்த பலன் கொடுக்கிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? பிசாசு அந்த வேத வசனத்தை களவாடி போய்விடாதபடிக்கு. உலக மயக்கம், சிற்றின்ப மயக்கம், பிரபஞ்சத்தின் காரியங்கள், சிற்றின்பங்கள் இவைகள் நெருக்கி போட்டு விடாதபடிக்கு அவங்க பொறுமையோடு காத்துட்டு இருந்திருக்கோமா வேண்டாமா? காத்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு வேத வசனத்திற்கு பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பதற்கும் பொறுமையோடு கூட அதை என்ன செஞ்சுட்டே இருக்கணும், வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். கேட்கிற வசனத்திற்கு ஏற்றார் போல கறி கொடுக்கிற வாழ்க்கை. ஆனால் இதை குறித்து அங்கே பிலதெல்பியா சபைக்கு சொல்லவில்லை. இதுவும் பொறுமையை குறித்து தான் சொல்லியிருக்குது. பொறுமை, வசனம் இதை குறித்து தான் சொல்லியிருக்குது. ஆனால் இந்த காரியத்தை குறித்து சொல்லல, கொஞ்சம் வித்தியாசமான காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:12-19 வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக அங்கே லூக்கா அருமையான ஒரு சத்தியத்தை குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை இதே 21 எழுதப்பட்டிருக்கிற செய்தி மத்தேயு 24 எழுதப்பட்டிருந்தாலும் இது மத்தேயுனால் எழுதப்படவில்லை. இந்த 12 19 அங்கே என்ன காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்றால், இங்கே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த உலகத்தினுடைய முடிவு காலத்திலே பூமி அதிர்ச்சிகள் வரும், யுத்தங்கள் வரும், கலகங்கள் வரும் என்று அந்த அந்திக்கிறிஸ்துடைய காரியங்களை எல்லாம் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சி வரும், அந்த 11 வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு அடுத்தாற் போல நானே வாசிக்கிறேன் கவனிங்க, 12 இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே. அப்போ உலகத்திலே பெரிய அழிவுகள் நடப்பதற்கு முன்னே தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, தேவ சபையுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடக்கும் சொல்லியிருக்குது. அதுல ரெண்டு விதமான உபத்திரவம் சொல்லியிருக்கிறது. ஒன்று அரசாங்கத்திலிருந்து வருகிற உபத்திரவம், இன்னொன்று குடும்பங்களிலிருந்து வருகிற உபத்திரவம். எங்கிருந்தெல்லாம் உபத்திரவம் வருமா? அரசாங்கத்திலிருந்து. அங்க வாசிக்கலாம், இப்ப 12 பகுதியிலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்குள்ளும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். இது எங்கிருந்து வர்ற உபத்திரவம்? அரசாங்கத்திலிருந்து வருகிற உபத்திரம்.
இதை குறித்து பாங்கே தெளிவாக லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? இவைகளெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால இது நடக்க போகுது. அப்படி நடந்தாலும் 13 வாசிக்கும் போது, ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். நல்ல கவனிங்க. அப்போ திருச்சபைக்கு, திருச்சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அரசாங்கத்திலிருந்து என்ன வருமா? உபத்திரவம் வரும். அவன் ஜட்ஜையா பேசினதெல்லாம் நல்லதுதான். அது எதற்கு ஏதுவாகத்தான் இருக்கும். ஆமா, அவங்க சொல்லுவாங்க, அடுத்தாப்புல அரசாங்க ஒரு நீதிபதி அங்க அப்பாயின் பண்ணிட்டு அவங்க சொல்லுவான், இவன் குற்றவாளி, இவன் குற்றவாளி, இந்த திருச்சபை மூடப்பட வேண்டும் அப்படின்னா உடனே அவர் நீதி விசாரணைலாம் பண்ண மாட்டார். ஆமா, உன்னுடைய திருச்சபை மூடப்படுது, துன்பப்படுத்துவார்கள். ராஜாக்கள் முன்பதாகவும் அதிகாரிகள் முன்பதாகவும் இழுத்து என்ன செய்வாங்கன்னா துன்பப்படுத்துவாங்க. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அது உங்களுக்கு எதுக்கு எதுவா இருக்கும்? சாட்சிக்கு எதுவா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்கும். இதெல்லாம் நடக்கும்போது ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க, நான் அவனை மாத்தி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லுங்க, அங்க என்ன எழுதியிருக்கு? சாட்சியாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு செல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கை ஞானத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்போ இந்த சூழல் மாறப்போகிறது இல்ல, அந்த சூழலை கையாளுவதற்கு தேவையான பலத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். நல்ல கவனிங்க, உபத்திரவம் வரும், அந்த உபத்திரவம் மாறப்போகிறது இல்ல, அந்த உபத்திரவத்துக்கு மத்தியில் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஞானத்தை கொடுப்பேன், பலனை கொடுப்பேன். உங்களுக்கு ஒண்ணு நடக்காது, அது உங்களுக்கு சாட்சிக்கு ஏதுவாக இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது 16 வசனத்துல வந்து வாசிங்க, பெற்றோராலும் சகோதரராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். அப்படி இப்ப எது எங்க இருந்து வருது? குடும்பத்துக்குள்ள, குடும்பத்துக்குள்ள இருந்து என்ன செய்வாங்களாம்? காட்டி கொடுப்பாங்களாம், கொலையும் செய்வாங்களாம். என்ன செய்வாங்களாம்? கொலையும் செய்வாங்களாம். அடுத்த வசனத்துல சொல்லியிருக்கேன், நாமத்தி மித்தம். ஓ, அப்ப அங்க சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட்டடிச்சுட்டு சபையை விட்டு போறவங்களே நல்ல கவனிங்க, எந்த சொந்தத்திற்காக பந்தத்திற்காக நீங்க சபையின் ஐக்கியத்தை விட்டுட்டு போறீங்களோ, ஒரு நாள்ல கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் எல்லாராலையும் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்களோ? பிரச்சனை என்னன்னா, அங்கேயும் பகைப்பாங்க, இங்கேயும் சபையிலையும் வரல, இப்ப எங்க போய் நிற்கிறது? சொல்லுங்க. அதனாலதான் பாங்க தெளிவா எழுதப்பட்டிருக்குது, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறதை போல நாம் என்ன செய்ய வேண்டாம்? விட்டுவிட வேண்டாம். சபை கூடி வருதல் முக்கியமானது. நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி, என்ன சம்பாதிச்சாலும் சரி, என்ன தொழில் பண்ணாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை எங்க இருக்கணும்? சபையில இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல, சபை கூடி வரும்போதெல்லாம் சபை காரியத்தில். சரி, இங்க பெற்றோர், சகோதரர்கள், பந்து ஜனங்கள், சிநேகிதர் எல்லாரும் செய்வாங்க, காட்டி கொடுப்பாங்க. ஆனாலும் என்ன செய்யாதான்? உங்கள் தலைமையில் உண்டாகிலும் நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே இது உமக்கு சாட்சியா இருக்கும் சொல்றீங்க, தலையில் இருக்கிற முடி கூட விடாதுன்னு சொல்றீங்க, ஏன் இது வராமலேயே நீங்க பாதுகாக்க முடியாதா? நமக்கு அதான கேட்போம், எனக்கு என்ன வரக்கூடாது? என்ன யாரு முடிய பிடிச்சு அடிக்க கூடாது, முடிய பிடிச்சு இழுத்தாலும் முடி விடாதுன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? உங்ககிட்ட தாங்க பேசிட்டு இருக்கிறேன், முடி பிடிச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பெற்றோர், சகோதரர்கள், பந்து ஜனங்கள் அவங்க என்ன ஏகே பாட்டிசன் எடுத்துட்டு வரப்போறாங்க. சிரிக்கிறீங்க, நான் சொன்ன உடனே அவங்க என்ன ஏகே பாட்டிசன் எடுத்துட்டு வரப்போறாங்க. அவங்க கையில கிடைக்கிற ஆயுதம் என்னதுதான்? ஆமா, நான் என்ன கேட்கிறேன், ஆண்டவர் என்ன செஞ்சிருந்திருக்கலாம்? என்ன செஞ்சிருந்திருக்கலாம்? நம்ம நினைக்கிற மாதிரி அந்த முடிய பிடிச்சி இழுக்கும் நினைக்கிற, அடிக்கணும் நினைக்கிற, பாய்க்கணும் நினைக்கிற மனுஷனுக்கு கண்ணு தெரியாம போயிருந்திருக்கலாம், அல்லது அவனை ஆண்டவர் மயக்க வச்சிருக்கலாம், கை கால் வராம போயிருந்திருக்கலாம். பாருங்க, இப்பதான் தெரியுது எப்படிலாம் ஜெபம் பண்றாங்க. இதெல்லாம் நடந்திருக்கலாமே, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் செய்ய விட்ட பிறகு உன் முடி கூட என்ன செய்யாது? ஏன்
ஆனாலும் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்கள் என்ன செய்யுங்க, நல்ல கவனிங்க அருமையார் தேவனுடைய பிள்ளைகளை. ஏன் சில உபத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருது? இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலையும் அந்த ஜனங்கள் அந்த வேத வசனத்தை கை கொண்டது எதற்காக? வேதத்துல ரெண்டு விதமான பொறுமைகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று கிறிஸ்துவின் பொறுமை, ஒன்று என்ன பொறுமை, கிறிஸ்துவின் பொறுமை. இன்னொன்று பரிசுத்தவான்களின் பொறுமை. என்ன பொறுமை? பரிசுத்தவான்களின். ஒரு வசனத்தை வாசிப்போம், 2 தெசலோனிக்கேயர் 3:5 அந்த தெசலோனிக்கேயர் பட்டணத்தின் சபைக்கு பவுல் சொல்லும்போது சொல்றார், தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. இங்க என்ன, எதற்கு நேராய் நடத்தணும் ஆண்டவர் நம்மள? கிறிஸ்துவின் பொறுமைனா என்னங்க சொல்லுங்க? அவர் தாடி முடிய பிடிச்சு இழுத்தாலும் அவர் என்ன செய்வாரு? அதுதான் கிறிஸ்துவின் பொறுமை. அடிச்சாலும் சரி, காலி துப்பினாலும் சரி, அடிச்சாலும் சரி, வஸ்திரத்தை கிழிச்சாலும் சரி, இரவு முழுவதும் பொய்யாய் குற்றம் சாட்டினாலும் சரி, அவர் என்ன செய்யல, உனக்கு பேசல, அவர் வாய் திறமாது இருந்தார். நல்ல கவனிங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு எழுதும் போது அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப கவனிக்க வேண்டியது, கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கமா கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேரம் என்ன செய்யட்டும், நடத்தட்டும். இப்போ இந்த வார்த்தை அந்த திருச்சபைக்கு நிறைவேற வேண்டுமானால் என்ன நடக்கணும் சொல்லுங்க? இந்த வார்த்தை தெசலோனிக்கே பட்டணத்தின் சபைக்கு நிறைவேறணும்னா என்ன நடக்கணும்? உபத்திரம் வரணும்னா வராது. யாரா பிடிச்சி அடிப்பாங்களோ இல்லையா, அடிப்பாங்க. அதுக்கு மத்தியில் தான் நினைச்சுக்கோமா பொறுமை. இன்னொரு பொறுமையை குறித்து வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 13:10 இங்க சொல்லப்பட்டிருக்கிற பொறுமையை பாருங்க, பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், அதே வெளிப்படுத்தல் 14:12 தேவனுடைய கற்பனைகளையும் நல்ல கவனிங்க, இயேசுவின் பொறுமைக்கு நேராக நடத்தப்பட வேண்டுமா, பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்குமா? அப்போ எதற்காக நம்முடைய வாழ்க்கையில அந்த பாடுகள் வருகிறது? லூக்காவில் வாஸ்தவமே அந்த பாடுகள் அரசாங்கத்திலிருந்து உறவினர்களுக்கு மத்தியில இருந்து நமக்கு வருகிற பாடுகள் எதற்கு நேராக நம்ம நடத்துகிறது சொல்லுங்க? எதுக்கு நேரம் நம்ம நடத்துது? ஆனா நமக்கு என்ன பிரச்சனைனா நமக்கு பொறுமையே வருதில்லை, அதனாலதான் அடி வாங்கிக்கிட்டே இருக்கோம். நமக்கு என்ன வருதில்லை, எது வரணும்னு சொல்லி ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்கிறாரோ அது என்ன செய்ய மாட்டேங்குது, கடைசி வரைக்கும் வர மாட்டேங்குது. தலையில் இருக்கிற முடியெல்லாம் பிடுங்கப்பட்டு போனாலும் நமக்கு என்ன வர மாட்டேங்குது, பொறுமை வர்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா திலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது என் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை காத்து கொண்டபடினாலே, கை கொண்டபடினாலே, அப்படின்னா பிலதெல்பியாவில் என்ன நடந்திருக்கும்? பிலதெல்பியா சபையின் விசுவாசிகளுக்கு அரசாங்கத்திலிருந்து உபத்திரவங்கள் வந்திருக்கும், குடும்பத்தில் இருக்கிறவங்க உபத்திரம் பண்ணியிருப்பாங்க. இவைகளுக்கு மத்தியில கிறிஸ்துவின் பொறுமையை, பரிசுத்தவான்களின் பொறுமையை காண்பித்து வேத வசனத்தை காத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு உண்பதாக திறந்த வாசல் வைக்கப்படுது. அல்லேலூயா. பொறுமை என்பது அநேக திருச்சபைகளை சொல்லியிருக்குது. வெளிப்படுத்தல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா சில வசனங்களை காட்டி கொடுக்குறேன் பாருங்க, 2:2 வாசிக்கும் போது நீ பொறுமையா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அதே 2:19 தியத்திரா சபைக்கு சொல்லும் போது உன் அன்பை, உன் ஊழியத்தை, உன் விசுவாசத்தை, உன் பொறுமையை நான் செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அப்போ எல்லா திருச்சபையிலையுமே என்ன இருந்திருக்குது, நம்ம திருச்சபை தான் நிறைவேறி. அந்த 1 தேதிக்கும் 2 தேதிக்கு நடுவுல
ஒரு நாலு கண்டியா அது போய் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அந்த வாக்கு தத்தங்களை எனக்கு என்ன செய்யட்டும், நிறைவேறும். என்கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட ஒரு சோக செய்தி வந்துச்சு, சர்ச்சில் வாக்கு தத்தம் எடுக்கிறதுக்காக தட்டில் நிறைய வசனம் போட்டு வச்சுருந்தாங்களாம், நம்ம போடுறது இல்லை, அப்படி போட்டு வச்சுருந்தாங்களாம். முன்னால் வந்த ஆட்கள் ஆர்வ கோளாறுல வீட்டில் தூங்கிட்டு இருந்தவருக்கு அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்துலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சர்ச்சு ஆராதனையில் பின்னால் இருக்கிற ஆட்களுக்கு என்ன கிடைக்கல, வாக்கு தத்தமே கிடைக்கல. பாருங்களேன், சபைக்கு வந்து என்ன கிடைக்கல, நமக்கு அவ்வளவு ஆர்வம். எனக்கு நாலு பக்கத்துல வாக்குத்தான் கிடைக்கணும், பக்கத்துல இருக்கணும் எனக்கு கிடைக்கூடாது. அது சரியா தப்பாங்கிறதுக்காக நான் பேசல, நம்ம ஆட்களுடைய மனநிலை அப்படி இருக்குது. ஆனா ஆண்டவர் சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாருன்னா, கிறிஸ்துவினுடைய பொறுமையை காண்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களுடைய பொறுமையை காண்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தியான சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, சமாதானமாய் சாப்பிடுவதற்கு பொறுமையை தருவாராக. பெண்கள் சைடில் நாமே அனுபவத்தோடு சொல்றாங்க, அஞ்சு வருஷம் ஆனாலும் பத்து வருஷம் ஆனாலும் உப்பு இல்லைங்கிறதுக்காக சண்டை போடுறதுக்கு நம்ம ஆளுங்களாக தான் முடியும் இல்ல. அருமையான பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய மனக்கண்களுக்கு இருப்பாராங்க. திறந்த மாசம் வச்சிருக்கிறார், திறந்த மாசம் வச்சிருக்கிறாருன்னு சொல்றோமே, யாருக்கு என்பது முக்கியம், அவர்கள் என்ன சுபாவத்தோடு வாழ்ந்தார்கள் என்பது முக்கியம். நம்ம வெறுமனே அந்த வசனத்தை மட்டும் வெட்டி எடுத்து ஒட்டி வச்சுட்டு எனக்கும் நாளை திறந்த வாசல் வேணும்னா, நம்ம அவரை மறுதளிக்காம அவருடைய நாமத்தை அறிக்கை பண்றதும் இல்லை, நம்ம அவர் பொறுமையை குறித்து சொல்லியிருக்கிற வசனத்தை கை கொடுக்கிறதும் இல்லை. ஆனா எனக்கும் நாளை என்ன இருக்கணும், திறந்த வாசல் இருக்கணும். ஆண்டவர் சொல்வாரு, ஐ எம் வெரி சாரிமா, இது உனக்குரியதல்ல, நான் உனக்கு இப்போதைக்கு பூட்டி தான் வைக்க முடியும், பூட்டி வச்சிருவாரு. ஏன்னா திறவுகோல் யார்கிட்ட இருக்குது, உங்களுக்கு வாசல் திறக்கணுமா, ஒரே ஒரு வழிதான் இருக்குது, ரெண்டு காரியத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுங்க, இந்த ரெண்டு காரியத்திலையும் நீங்க சரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னால் என்ன இருக்கும், வாசல். திறந்த வாசல் எதுக்குங்கிறத குறிச்சு நான் அடுத்த வாரத்தில் பேசுறேன். நான் அதில் ஒரு நாலு பாயிண்ட் பேசணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த லவோதிக்கியா சபை ஒரு சரித்திர புண்ணியத்தோடு நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். அதை ஒரு தீர்க்க தரிசன பார்வையில் பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் அந்த 17வது நூற்றாண்டு அந்த 19வது நூற்றாண்டு வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்துருக்கு ஒரே ஒரு காரணம், திரும்ப அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த கடைசி காலத்துல உலகத்தோடு கலந்த சபையாய் வாழுகிற அநேக சபைக்கு மத்தியில ஆண்டவர் எழுப்புதலுக்கு காரணியாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் திறந்த வாசலை ஆண்டவர் தருகிறேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நாம் உலகத்தோடு கலந்து போய்விடாதபடிக்கு, லவோதிக்கியா சபையை போல ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடிக்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை உணர்ந்து நமக்கு இருக்கிற கொஞ்ச பலனுக்கு மத்தியிலையும் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய நாமத்தை நாம் அறிக்கையிடுகிறவர்களாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, அவருடைய வசனத்தை கை கொள்கிறவர்களாக, குறிப்பாக அவருடைய பொறுமையை குறித்து சொல்லியிருக்கிற வசனத்திலே நமக்கு அரசாங்கத்திலிருந்து உபத்திரம் வந்தாலும் சரி, அல்லது வீடுகளிலிருந்து உபத்திரம் வந்தாலும் சரி, அவைகளுக்கு மத்தியிலையும் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது என்கிற நிச்சயத்தோடு கூட நாம் பொறுமையோடு காத்திருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை கொண்டு போய் ஆண்டவர் தன்னுடைய ஊழிய காலத்திலே பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்க ஒரு ஆவிக்குரிய தகுதி குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னை குறித்து யார் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார், அந்த திருச்சபையை குறித்து யார் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார், இப்படிப்பட்ட கூட்டத்தாருக்கு என்பதாகத்தான் ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. அந்த திறந்த வாசல் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அல்லேலூயா. அதை செய்வதற்கு நாம் அதற்கேற்ற சுபாவங்களோடு வாழ தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. முழங்கால் போடுவோம். பரிசுத்தம் உள்ளவரும் மெய்யானவரும் தாவீத
பூமியின் திறவுகோலை உடைய தேவனுமானவர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த கிரியைகள் எப்படிப்பட்டதான் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால், எந்த சூழ்நிலையிலையும் அவருடைய நாமத்தை மறுதலியாதவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவருடைய பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நாம் காத்து நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த ரெண்டு காரியத்திலையும் நாம் கவனமாய் இருப்பதற்கு, சாட்சியாய் ஜீவிப்பதற்கு ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்கப்பா. எனக்கு உங்களை கிருபை தாங்க. எங்கள் தேசத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆண்டவரே வருகிற உபத்திரவங்களுக்கு, என் இனச்சல பந்துக்கள் மத்தியிலிருந்து வருகிற உபத்திரவங்களுக்கு மத்தியிலையும் நான் பொறுமையோடு இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க. கிறிஸ்துவின் பொறுமையை காண்பிப்பதற்கு எனக்கு பலன் தாங்க. ஆண்டவனை கேளுங்களேன் அவருடைய கண்களுக்கு ஒன்றுதாக நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்வாரா,
பரிசுத்தமுள்ளவரே, மெய்யானவரே, தாவீதின் திறவுகோலை உடைய தேவனே, உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற மெய் சாக்கியம். ஆண்டவரே, கடந்த காலங்களில் எத்தனையோ காரியங்களை நாங்கள் கற்றறிந்திருந்தாலும் இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். உம்முடைய நாமத்தை மறுதலியாமல் அறிக்கை செய்கிற ஒரு வாழ்வு எங்களுக்கு தாரும். எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலையும் அன்றைய எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களுக்கு மத்தியிலையும் பொறுமையாய் பரிசுத்தவான்களின் பொறுமையை கிறிஸ்துவின் பொறுமையை காண்பிக்கிறவர்களாக எங்களை நிலைநிறுத்தும். இந்த வார்த்தையின் வெளிச்சத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற தீர்மானித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முன்பதாக ஒரு திறந்த வாசல் உண்டாவதாக, திருவசனம் செல்லும்படியான ஒரு வாசல் உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக உண்டாவதாக, நற்கிரிகளை செய்கிற கிருபையின் வாசல் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. சபையை போல ஆண்டவரே, அந்த எழுப்புதலின் கால பரிசுத்தவான்களைப் போல ஒரு கூட்டம் இங்கிருந்து எழுப்ப கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவீராக. ஜான் வெஸ்லியை போல, ஜோனதான் எட்வர்ட்ஸை போல, ஆண்டவரே அதோனிராம் ஜாக்சனை போல அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எங்கள் பட்டணங்களிலே எங்கள் திருச்சபைகளிலே எழுப்புவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகிமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்திலே காணப்படுகிற பலவிதமான சூழல்கள் சபைகளை முடக்கி போடப்படுகிறது. ஆண்டவரே அப்பா, இவருடைய தலையில் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அதை குறித்து நீர் கவனம் உள்ளவராயிருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எங்களோடு இருக்கிறானால் எங்களோடு இருக்கிற எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு நாங்கள் போகிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை சுதந்திரித்து பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவீராக. அன்னைக்கு கிதியோடையோடு இருந்த கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்து நடத்த நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். அதில் விசேஷமா இன்றைக்கு இந்த திருச்சபைக்கு வந்த நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கூட தேவன் செய்ய தீர்மானித்திருக்கிற நன்மையான காரியங்களை தேவன் செய்தவர்களை நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் தாமே உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, நிலைநிறுத்துவீராக. கிறிஸ்துவின் அந்த பொறுமைக்கு ஏதுவான பாதையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்துவீராக. எல்லா துதிகன மகிம் இல்லாமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நாத்துமாவே, நாத்துமாவே, கர்த்தர் செய்த சகல புகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.